والصلاه والسلام على من لا نبي بعده. وبعد، فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وانك لعلى خلق عظيم. وقال تعالى: فبما رحمه من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாமல் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக, இறுதி தூதராக, உலகத்துக்கு ரஹ்மத்தாக, அருளாக தெரிவு செய்திருக்கிறார். அவர்கள் பிறந்த இறந்த மாதம் ரபியுல் அவ்வல் என்று நாம் இப்பொழுது நபியுடைய சீரத்தையும் மீலாதையும் கொண்டாடும் அந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபியுடைய வாழ்க்கையில் அல்லாவினால் வழங்கப்பட்ட இந்த தீனை உலகத்துக்கு தூதாக, செய்தியாக மாத்திரமல்ல, ஒரு வாழ்க்கை திட்டமாக முன்வைத்தவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பான சில பண்புகள் உலகத்துக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்திய அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று முன்வைத்த இந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட அமல்களுடன் மாத்திரம் அவர்கள் முன்வைக்கவில்லை. இஸ்லாம் என்று முன்வைத்த இந்த மார்க்கம் குறிப்பிட்ட சில காரியங்களோட மாத்திரம் முடிந்துவிட மாட்டாது. எந்த ஒரு பிரச்சனையையும் ஒரு மனிதன் அவனுக்கு வாழ்க்கையில எது சம்பந்தமாக இருந்தாலும், விசுவாசம் சம்பந்தமாக இருந்தாலும், வணக்கம் சம்பந்தமாக இருந்தாலும், குடும்பத்திலிருந்து கொண்டு நான் எப்படி மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதை தன்னுடைய அரசியல் இருந்து கொண்டு எனக்கு குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்று கேட்டால், குர்ஆன் ஹதீஸ் அந்த பொலிட்டிக்ஸை, அந்த அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. ஒரு மஸ்ஜிதுடைய இமாம் ஒரு மஸ்ஜிதுடைய பொறுப்பால் அங்கு வழிகாட்டுகிறது. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, பரிபூர்ணமான அலைக்கும் இந்த தீனை பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார், சம்பூர்ணமாக்கியிருக்கிறார். எந்த துறையும் இல்லாமல் மிக தெளிவானதாக, மிக அழகானதாக, எல்லோரும் பின்பற்றக்கூடிய அந்த தன்மை உள்ளதாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு தீனை, அப்படிப்பட்ட ஒரு ஷரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அத்துடன் அல்லாஹ் சொல்கிறார், விசுவாசிகளே, நாட்டில் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்றதாக அழைப்பு தருகிறார். கொஞ்சம் அங்க எடுக்கிறது, கொஞ்சம் இங்க எடுக்கிறது, மனம் விரும்பினா இதிலிருந்து கொஞ்சம் சேர்த்துக் கொள்றது, மனம் விரும்பாத நேரத்தில் ஒதுக்கி விடுறது, அதெல்லாம் மார்க்கம். மார்க்கம் என்பது மனம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், சூழல் அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும், அந்த எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பிடிப்பது, அதை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டுவருவது, அதற்கான முயற்சி எடுப்பது, இது ஒவ்வொருவருடைய கட்டாய கடமையாக இருக்கும். அல்லாஹ் ஒருவதையான ஒன்றை தரும் பொழுது அதை அனுபவிக்காமல் இருந்தால் அதை போல நஷ்டவாதிகள் வேறு யார் இருக்க முடியும்? மேலான சகோதரர்களே, அல்லாஹ் மிக உயர்ந்த ஒன்றை எமக்கு தந்திருக்கும் பொழுது அதை நாம் அனுபவிக்க வேண்டும், அதை கொண்டு சுகமாக அடைய வேண்டும், அதை நாம் பாக்கியமாக கருத வேண்டும். அதற்கு எப்பொழுதுமே இடம்பாடுள்ளவர்களாக, எங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த தீன், இந்த இஸ்லாம் அமைந்திருக்கிறது. இது குறிப்பிட்ட சாராருக்கு வந்த மார்க்கம் அல்ல, இது அரபிகளுக்கு மாத்திரம் உள்ள மார்க்கம் அல்ல, இது குறிப்பிட்ட வகுப்பாருக்குள்ள மார்க்கம் அல்ல, இது ஒமா அரசல்லாக இல்ல காப்பதல்லின்னா, இது 700 கோடி
கூடிய கிரிக்கெட் பாலர் வீசக்கூடிய அந்த தந்தையும் அதையும் அவர்கள் அளந்து பார்க்கிறார்கள். வேகமாக ஓடக்கூடிய வாகனத்துடைய ஸ்பீடையும் எடுத்து பார்க்கிறார்கள். உப்புத்தையும் கல்லையும் முத்தையும் நிறுக்கிறது போல மனிதரையும் நிறுக்கிறார்கள். மனிதனுடைய ஒவ்வொரு செயலையும் நிறுக்கிறார்கள். அவருடைய பார்வை அந்த பார்வையுடைய தரமின் இணையும் ஒவ்வொன்றையும் நிறுக்கும். பேசி மொபைல் எடுத்து பேசினா அந்த பேச்சை ரெக்கார்ட் பண்ணி அதில் குறிப்பான ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்று பரிபூர்ணமான அகலாக் ஒரு மனிதனிடத்தில் வரணும் என்று சொன்னால் உள்ள
சொல்லுகிறது. தீய பண்பு உள்ளத்தோடு சம்பந்தப்படுகிறது. மன்னிப்பு இது நட்பண்பு. பணிவு நட்பண்பு. கொடை நட்பண்பு. பொறுமை நட்பண்பு. மனிதர்கள் நாள் வரக்கூடிய சிரமத்தை சகித்துக் கொள்வது நட்பண்பு. சுக்கு நன்றி செலுத்துவது நட்பண்பில் சேர்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் சேர்கிறது. அல்லாஹ்வுடைய மஹப்பத் நேசம் நட்பண்பில் சேர்கிறது. இஹ்லாஸ் தூய எண்ணம் நட்பண்பில் சேர்கிறது. நல்ல பண்பென்பது இவைகளை உள்ளடக்கும். தீய பண்பு பெருமை பொறாமை முகத்துதி வஞ்சகம் துன்யாவுடைய மோகம் ஹவா மனிதனிடத்தில் கஞ்சத்தனம் குரோதம் வைராக்கியம் நீண்ட எண்ணங்கள் இவைகள் எல்லாம் தீயெண்ணத்தில் சேர்ந்தது. திரும்ப கேட்போம், எங்களுடைய உள்ளத்தை இதன் பக்கம் மாற்றுவோம். நாளை கிராமத்து நாளையில் பொறுமை உள்ளவருக்கு தராசு கனவாக இருக்கும். நன்றியுள்ளவருக்கு அங்கு கிராமத்துடைய நாளில் கனவாக இருக்கும். அவருடைய மன்னிப்பு தன்மை அதை நாளை கிராமத்தில் கனவாக இருக்கும். மன்னிச்சியா எனக்காகவா போக்கத்துக்கு நல்லா சொல்கிறான். ஒரு மனிதனுடைய ரூகை எடுக்க வந்தார்கள். ரூகை எடுக்க வந்த நேரத்தில் மலக்கிடத்துல இந்த மனிதனை சொர்க்கத்துக்கு கொண்டு போ. ஏன் தெரியுமா? இவர் வியாபாரம் செய்தார். வியாபாரம் செய்யும் பொழுது இவருடைய ரெண்டு பண்பாடு இருந்தது. ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க வியாபாரத்துல. ஒரு சிலருடைய நோக்கம் ஏமாத்துறது, அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நேர்மையான மக்கள், நேர்மையான மக்களுடைய வியாபாரம் செய்யக்கூல. அந்த வியாபாரம் செய்தவர் சில நேரத்துக்கு கஷ்டத்தின் காரணத்தினால பணத்தை தர முடியாமல் தவிக்கிறார். அவகாசம் கொடுப்பார். சிலர் வேணுமென்றில்ல, உண்மையிலேயே அவர் நஷ்டத்தில் ஆகிட்டார், அவருக்கு மன்னிப்பு கொடுப்பார். வசதி உள்ளவர்கள் நேர்மையாக இந்த மாதிரி நடந்து கொண்ட ஒரு மனிதர்கள் ரூக எடுக்க வந்த பொழுது அல்லாஹ் சொன்னாராம், இவரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பு. ஏன் இவரிடத்திலிருந்து இந்த தாராளர்களே நட்பண்புகள் என்பது மன்னிப்பு. நபியவர்கள் மக்காவை கைப்பற்றிய பொழுது உங்களுக்கு மன்னிப்பு தந்து விட்டேன் என்று சொன்னார்கள். நபியவர்களிடத்தில் இருந்த அந்த பொறுமை, நபியவர்களிடத்தில் இருந்த அந்த சகிப்பு தன்மை, இது எவ்வளவு சிறப்பாக அமைந்தது. உலகத்துக்கு இஸ்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்தது நபியுடைய பொறுமை. யூதன் நபியுடைய கம்சகத்தால் குடித்து இழுத்து ஒதுப்பிய பொழுது அந்த யூதன் இஸ்லாத்துக்கு வருவதற்கு நபியுடைய இந்த அணுகுமுறை காரணமாக இருந்தது. கொடை நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார். அது நபி அவர்களுடைய அது காற்று வீசுவதை போன்று நபியுடைய கொடை தாராளமாக எதிர்த்து உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் வரமாட்டேன் என்று சொன்ன அந்த மனிதருக்கு நபி அவர்கள் கேட்டார்கள், சொல்கிறார்கள் கண்ணியமான இந்த கொஞ்சம் ஃபிட் இல்லாம இருக்குது, நான் கொஞ்சம் டாக்டர் கிட்ட போகணும் என்றது போல
எனக்கு பெருமதிச்சது அந்த பாக்குறதுக்கு நபியவங்க ரெண்டு விஷயம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒன்று பத்துல் ஹக்கம் சொன்னா, உண்மைய சொன்னா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, மற்றவங்களை அற்பமாக மதிக்கிறது. அல்லா எங்கள்கிட்ட இதை பெற்று பாதுகாத்திருந்த அல்லா கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சைத்தாளுக்கும் இப்ரேசுக்கும் வந்த பொல்லாததுதான் இந்த கிபர். உலகத்திலையும் காவிலுக்கு ஏற்பட்ட பெரும் பாவம் ஹத்ததும் கிபரும், பொறாமையும் கிபரும். மேலான சகோதரர்களே, அஹ்லாக்குடைய கெட்ட அஹ்லா கிபர் என்பது. எப்பொழுதும் யாரும் ஒன்று சொன்னா அது உண்மையாக இருந்தா ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அற்பமாக மதிக்க கூடாது. போராமை உள்ளாததை மேலான சகோதரர்களை தற்பெருமை பெருமை முகஸ்துதி முகஸ்துதிக்காக இதை சேரலாம். கூடிய செலவழித்து பிச்சைக்காரனாக வந்து நிற்கும் நிலைமை நாளைக்கு அல்லாஹ்விட்டு ஏற்பட்டுவிடக் கூடாது. ரகசியமாக இதனாலதான் மலையை விட காற்றை விட பூமியை விட நெருப்பை விட சக்தி வாய்ந்த ஒன்றுதான் மகன் செய்யும் தர்மம். வலக்கரத்தால் கொடுக்கிறான், இடக்கரத்துக்கு தெரியாமல். ஏன் இது அல்லாஹ்விற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. கனிவான சகோதரர்களை தெரியாமலே ஹவா மற்றவர்களுடைய பொருள் மீது ஆசை பேரவா வெறும் நஷ்டத்தை உண்டாக்கும். கண்டத்தனம் அல்வகையில் கரையும் என நார் வயதும் என ஜென்ன வயதும் எனவா கண்டத்தனம் உள்ளவன் விட்டு தூரமானவன் நரகத்துக்கு சமீபமானவன். அவன் சொர்க்கத்தை விட்டு தூரமானவன் என்பதாக அதையில் எச்சரிக்கை வந்திருக்கிறது. அதனால் கண்ணியமான சகோதரர்களை தெரியாமலே நபிவர்கள் சொல்கிறார்கள் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல அகலாக்கு பரிபூர்ணப்படுத்துறது. நான் நீங்க வாழக்கூடிய சமூகம் எல்லா இடத்திலையும் யாரும் சொல்லி வந்து தாண்டி வாரது இது தீயாகலாம் செய்யக்கூடாது. உங்கள் இடத்தில் உட்காரணும், உங்களுக்கு இருக்கிற இடம் அது தாண்டி வாரது நல்லாகலாம் இல்லை. மஸ்ஜிதில் இபாதத்தில் ஒரு மனிதன் பக்கத்தில் இருக்கிறார், அவர் விலை குறைஞ்ச ஆடை உடுத்திருக்கிறார், நான் கொஞ்சம் பொறுமதியான ஆடை உடுத்திருக்கிறேன் என்ற உள்ளத்தில் வந்துச்சுன்னா இது கெட்டாகலாம். தெரியாதே இது தக்காத்த கொடுத்துட்டு விஷயங்களை செய்து கொள்வது அபுபக்கர் உமரோட எல்லாரும் செஞ்சது போல. அல்லாஹ் அக்பர். அபுபக்கரும் உமரும் பூட்டி போட்டாங்க. என்ன வந்து அந்த பெண்ணை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போறாங்க. உமரோட எல்லாரும் வந்து தேடுறாரு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுமே என்று பார்க்க அந்த ஹோல் லேடி கிளீனா சுத்தமா அழகா வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் உச்சம் ஏழு சகஜத்துடைய நேரத்தில் வந்து பார்த்தா அந்த காரியத்தை செய்தவர் டாக்டர் அபுபக்கர் சித்திக்கிறார். அல்லா எப்படிப்பட்ட மனிதராக வச்சிருந்தார். அந்த ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய அந்த பெண்ணை கண்காணிக்கக்கூடிய காரியங்களை ரகசியமாக செய்யக்கூடிய சொன்னார்கள், எங்க பார்த்தாலும் நீங்க முந்திரீங்க, உங்களோட எனக்கு போட்டி போட முடியலையே. அல்லா எங்களிடத்துல அப்படிப்பட்ட ரகசியமாக செய்யும் தன்மை உலகத்துல யாரும் திருப்திப்படுத்தி என்ன கிடைக்க போகுது. நான்குவாங்க அல்லாஹ் புகழ்ந்தா எப்படி புகழ்வான் தெரியுமா? மக்குரத்தில் கிதாபி இப்ராஹிம், மக்குரத்தில் கிதாபி மரியம். ஞாபகப்படுத்துங்க மரியம் குரான்ல, ஞாபகப்படுத்துங்க இப்ராஹிம் குரான்ல. யார் சொல்ற? அல்லாஹ் சொல்றான். 63 ஆயத்தில் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான், கமா சல்லை தலா இப்ராஹிம வாலா இப்ராஹிம. இப்ராஹிம நான் தொழுகையில ஞாபகப்படுத்துகிறேன். வாழ்க்கையில வரணும், கொண்டு வரணும். கோபம் இருக்குது, இது கெட்ட அகலாக்கில் சேர்ந்தது. கோபம் இல்லாமல் இருக்கிறது கூடாது, கோபம் வேணும். ஆனா கோபத்துடைய ஒரு அளவு இருக்குது. கோபம் தன்னுடைய மகளும் மாமியும் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல, இது இலங்கையில் நடந்த சம்பவம். ஒரு திருடன் வந்து அவன் ரெண்டு பேர் வந்து கனிவானவர்களே, நிச்சயமாக இந்த நேரம் கோபம் வந்துதான் ஆக வேண்டும். ஆனா சும்மா கோபம் வர்றது இருக்குது, இது ஷைத்தானுடைய காரியம். எந்த இடத்துல வர வேண்டுமோ அந்த இடத்துல வருவது தன்னுடைய தற்காலமாக்காக.
தன் நிலைமையை இழந்து மனிதன் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான், அப்பொழுது விளைவுகள் பொருளாததாக மாறிவிடுகிறது. அதனால் நாங்கள் நீங்க நபியவர்கள் கேட்ட துவாவை நபியவர்கள் ஒவ்வொன்றும் பேசப்பட வேண்டியது, அடிக்கடி நாம் எமக்கு மத்தியில பேச வேண்டியதுதான். மேலான சகோதரர்களே, வியாபாரத்துல தேவை, பௌத்தர்களோட கிறிஸ்தவர்களோட பலகர்களோட தேவை, பக்கத்து வீட்டார்களோட தேவை, பாப்பாவுக்கு மகனோட தேவை, மகனுக்கு பாப்பாவோட தேவை, பாப்பாக்கு ஊழியம் செஞ்சுட்டு மகன் வந்து இது நான் என்னமோ ஒரு கிருபை செஞ்சேன் என்று மகன் நினைக்க கூடாது. பாப்பா மகனுக்கு எதுவும் செஞ்சுட்டு நான் ஏதோ மகனுக்கு செஞ்சேன் என்று நினைக்க கூடாது. பாப்பா மகனுக்கு செய்யறார், அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் எனக்கு இப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தையை அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். தகப்பனுக்கு தகப்பனுக்கு மகன் செஞ்சா அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கணவனுக்கு மனைவி, மனைவி இதை செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். எங்களுடைய சகோதரிகள் தாய்மார்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு மத்தியில் நல்லடியார்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், நல்லவர்களுக்கு போய் பேச வேண்டும். தனக்கு இருக்கக்கூடிய தீய பண்புகளை போக்கிக் கொள்றதுக்கு மார்க்கம் வழிமுறைகள் சொல்லியிருக்குது, அதுகளில் முயற்சி எடுக்க வேண்டும். மனைவி கணவன் நல்லகலா, கணவன் மனைவி நல்லகலா, சகோதர சகோதரர்கள் நல்லகலா, சமூகத்துக்கு மத்தியில் நல்லாகலாம், நல்ல பண்புள்ளவர்களாக மாறுவதுன்றா என்ன கருத்து? உள்ளம் தூய்மையாக இருக்கிறது, உள்ளத்துல பணிவு, உள்ளத்துல அல்லாஹ்வோட தொடர்பு, உள்ளத்துல ஆகிறதுடைய நம்பிக்கை, இஸ்லாம் பரிபூர்ணத்துவம் உள்ளதாக மாறி இந்த நாட்டுக்கும் உலக நாட்டுக்கும் முன்மாதிரியான முஸ்லிம்களாக அனைவர்களையும் ஆக்கருவாராக, யாரா அனைவர்களையும் கபூர் செய்வாயாக, எங்களுக்கு நல்ல ஈமானை தருவாயாக, நல்ல அகலாக்கை தருவாயாக.